ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் யுவராஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 28 நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி டெய்லி ட்ரேட் ஸ்ட்ரக்சர் பார்த்துலாம். ஸோ அதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட் பார்க்கும்போது உங்களுக்கு ஆஃப்டர் மார்க்கெட் க்ளோசிங்க்கு அப்புறம் சிங்கப்பூர் நிஃப்டி ஒரு நல்ல ரேலி நடந்திருக்கான். ஸோ ஸ்ட்ரக்சர் படி பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பேண்டிங் ஸ்ட்ரக்சரில் இருக்கான். ஸோ எக்ஸ்பேண்டிங் ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு எப்பவுமே ஒரு லாங் டூரேஷன் எடுத்துக்கிறோம். ப்ரீவியஸ் நடந்த இந்த கரெக்ஷன் ஒரு ஃப்ளாட் கரெக்ஷன் ஸ்ட்ரக்சரில் வரும், பட் இருந்தாலும் ஒரு எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிள் ஸ்ட்ரக்சரில் இருக்கான். ஸோ இந்த எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிள் ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி போகலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரக்சருக்கு மார்க்கெட் கண்டிப்பாக ப்ரீவியஸ் ஹையை ரீச் பண்ணும். மார்க்கெட் ப்ரீவியஸ் ஹையை ரீச் பண்ணாலும் ஃபர்தராக மேலே பிரேக் அவுட் அந்தளவுக்கு கொடுக்காது. இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் மேலே பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுபடி பார்க்கும்போது நாளைக்கு நம்ம மார்க்கெட்டில் ஒரு மைனர் கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. டவ் ஜோன்ஸ் என்ன மாதிரி இருக்கான் சொல்லி பார்க்கும்போது ஒரு நல்ல ரேலி தான் நடந்திருக்கான், பட் S&P 500 இந்த ரேலி நடக்கலை. ஸோ S&P 500 பார்த்துடலாம். டவ் ஜோன்ஸ் உங்களுக்கு 200 ப்ளஸில் இருந்தாலும் S&P 500 உங்களுக்கு ஃப்ளாட்டாக தான் இருக்கான். ஓகே, நம்ம மார்க்கெட் இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். லைக் நிஃப்டியும் நமக்கு ஒரு ரேஞ்ச் மோன் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கான். ஸோ இந்த ரேஞ்ச் மோன் ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு அஸ் பர் த வேவ் பாயிண்ட் படி மார்க்கெட் மேலே தான் பிரேக் அவுட் கொடுக்கும். பட் இந்த கன்சல்டேஷன் வரக்கூடிய நாட்களையும் தொடர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் லிட்டில் பிட் கேப் அப் கொடுக்கலாம். கேப் அப் கொடுத்தாலும் இந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மார்க்கெட் இந்த இடத்துல ரீச் பண்ணாலும் ஒரு மைனர் கன்சல்டேஷன் கொடுத்துட்டு ஃபர்தராக பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு ப்ரீவியஸில் ஒரு நல்ல ராலி, ஒரு மைனர் கரெக்ஷன், அகெயின் ஒரு நல்ல ராலி. ஸோ இது டைம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு ரேஞ்ச் மோட் ஸ்ட்ரக்சர் கிடைக்கலாம். ஸோ இந்த ரேஞ்ச் மோட் ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு நாளைக்கு மார்க்கெட் ப்ரீவியஸ் ஹை ரீச் பண்ணிவிட்டு ஒரு மைனர் கன்சல்டேஷன் கொடுக்கலாம். பாட்டம் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி தான். இந்த இடத்துல ஒரு சின்ன ரேஞ்ச் பவுண்ட் கிடைச்சிட்டு ஃபர்தராக மேலே டேக் ஆஃப் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மேலே பிரேக் அவுட் கொடுக்கும்போது மார்க்கெட் உங்களுக்கு மினிமம் 17,986 18,026 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது உங்களுக்கு மினிமம் ராலி தான். இன்கேஸ் மார்க்கெட் இந்த பாட்டத்தை பிரேக் அவுட் கொடுக்கும்போதும் மினிமம் உங்களுக்கு 17,741 17,710 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மார்க்கெட் இந்த ஜோனை கட் பண்ணிச்சுனா மட்டும் ஃபர்தராக கீழே வரலாம். அது உங்களுக்கு 17,636 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். லைக் நிஃப்டியை காட்டிலையும் பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கான். ஸோ ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஒரு பென் அண்ட் ஃபார்மேஷனில் இருக்கான். ஸோ இந்த ஃபார்மேஷனை பொறுத்தளவு உங்களுக்கு ட்ரெண்டு கண்டினியூஷன் தான் காட்டும். மார்க்கெட் இந்த பென்னண்ட்டை பிரேக் அவுட் கொடுக்கும்போது ப்ரீவியஸில் நடந்த இந்த ராலி அகெயின் மேலே நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் இந்த பென்னண்ட்டை பிரேக் அவுட் கொடுக்கும்போது உங்களுக்கு மினிமம் 38,543 38,690 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் என்னோட சஜஷன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மார்க்கெட் உங்களுக்கு ப்ரீவியஸ் ஹையை பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவான். ஃபார் த ரீசன் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, ப்ரீவியஸில் நம்ம பார்த்த மாதிரி லைக் உங்களுக்கு ஒரு ஹார்மோனிக் ஸ்ட்ரக்சரில் இருக்கான். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு மார்க்கெட் ஒரு மினிமம் கரெக்ஷனாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட் மினிமம் 37,924 வரலாம். ஸோ நாளைக்கான ட்ரேட் பொறுத்தளவு உங்களுக்கு இந்த பென்னண்டை பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். மார்க்கெட் பென்னண்டுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுக்கும்போது உங்களுக்கு ரேலி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் இந்த பென்னண்டை கீழே உடைக்கும் போது உங்களுக்கு கரெக்ஷன் வரலாம். ஓகே, ஃபைனலாக கொடாக் பேங்க் அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். கொடாக் பேங்கை பொறுத்தளவு மார்க்கெட் எக்ஸாக்டாக ப்ரீவியஸ் ஹையை ரீச் பண்ணியிருக்கான். ஸோ கேண்டில் ஸ்ட்ரக்சர் படி பார்க்கும்போதும் உங்களுக்கு ஒரு ஷூட்டிங் ஸ்டார்ட் பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆயிருக்கான். இந்த கேண்டிலோட நேச்சர் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு ட்ரெண்ட் ரிவர்ஸில் தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதுபடி பார்க்கும்போது மார்க்கெட் ஒரு மினிமம் கரெக்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது ப்ரீவியஸ் லோவில் இருந்து கரண்ட் ஹைக்கு இருக்கும்போது வழக்கமாக எதிர்பார்க்குற மாதிரி 23%, அதாவது 19,70 மார்க்கெட் 19,17 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, பேட்டர்ன் படி மார்க்கெட் உங்களுக்கு கரெக்ஷன் இண்டிகேட் பண்ணாலும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. லைக் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துடலாம். கொடாக் பேங்க்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது ப்ரைஸும் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் டிக்ரீஸ் ஆயிருக்கு. தியரி படி பார்க்கும்போது உங்களுக்கு ஷார்ட் கவரிங் இண்டிகேட் பண்ணும். ப்ரைஸில் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் கரெக்ஷன் நடந்ததுன்னா இந்த புல் பேக்கை தான் இண்டிகேட் பண்ணும். அதாவது உங்களுக்கு பையர்ஸோட டாமினேஷன் தான் அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல நமக்கு ப்ரீவியஸ்லேயே ஒரு நல்ல ராலி நடந்திருக்கான். ஸோ இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணி பார்க்கும்போது ஸோ இந்த இடத்துல அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நமக்கு அந்தளவுக்கு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான சப்போர்ட்டிவாக இல்லை. ஸோ இந்த இடத்துல என்னோட சஜஷன் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, இன் கேஸ் நீங்கள் ட்ரேட் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த ப்ரீவியஸ் கண்ட்ரோட ஹையை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு ஃபர்தராக நீங்கள் ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ அடுத்த ஸ்கிரிப்பை பொறுத்தளவு அமராஜா பேட்டரியை பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஆட்டோ ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு நல்ல ஒரு ராலி தான் நடந்திருக்கான். ஸோ ஸ்ட்ரக்சர் படி பார்க்கும்போது மற்ற ஸ்கிரிப்டை காட்டிலையும் இந்த ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்தான். ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது ப்ரீஸில் ஒரு நல்ல ஷார்ப் கரெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு மைனர் புல் பேக், தென் மைனர் கரெக்ஷன், உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். ஸோ இந்த பிரேக் அவுட்டை பொறுத்தளவு நான் ப்ரீவியஸ் ஹைலேருந்து கரண்ட் லோ ரீட்டெஸ்ட்மெண்ட் எடுக்கிறேன். மார்க்கெட் 23 ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கொடுத்தனால 38 நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஸோ 38 பொறுத்தளவு உங்களுக்கு 802 இண்டிகேட் பண்ணுது. வரக்கூடிய நாட்களில் மார்க்கெட் ஈஸியாக உங்களுக்கு 802 ரீச் பண்ணும். ஓகே, இந்த வீடியோ எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோக்கு வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.